பரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண் குளிப்பதை காட்டொலி எடுத்த கான்ஸ்டபிளுக்கு ஆப்பு. எதிர்வரும் 20 தேதி பணி எடுக்கவுள்ள பெருந்தொகை மக்கள் முற்றுகை இடப்படவுள்ள கொழும்பு. யாழ் தாயிட்டி நரசிம்ம பைரவர் கோயில் பௌத்த விகாரையாக மாற்றப்படுவதாக தகவல். சாரதிகளின் கவனையின செயற்பாடு, விபத்தில் சிக்கிய பயணிகள் பதற வைக்கும் காட்சி. காட்டிக் கொடுக்கின்ற வேலைகளை செய்கின்ற அங்கஜன் வெளியாகிய குற்றச்சாட்டு. நஞ்சற்ற உணவு உற்பத்தி என்ற பெயரில் நஞ்சுள்ள உணவுகளை உற்பத்தி செய்யும் அரசாங்கம். மீண்டும் கொழும்பில் திரளப்புள்ள மக்கள் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக போராட்டம். கடலில் நீராட சென்ற 3 பாடசாலை மாணவர்கள் மாயம், தேடுதல் பணி தீவிரம். தற்போதைக்கு தேர்தல் நடக்க வாய்ப்பில்லை, மொட்டுக்காட்சியினர் அஞ்ச தேவையில்லை. தொடர்பான விரிவான செய்திகளோடு பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் குளிப்பதை வீடியோ பதிவு செய்த ஆண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கடமைகளிலிருந்தும் அவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். சம்பவத்தில் கல்கசே பகுதியில் உள்ள போலீஸ் நிலையம் ஒன்றில் கடமை ஆற்றும் கான்ஸ்டபிள் ஒருவரை பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டின் பேரில் குறித்த ஆண் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த 15 தேதி புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தன்னை வீடியோ எடுப்பதை உணர்ந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் சம்பவம் குறித்து தனது மேல் அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளார். இதனை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவரது கைகடக்க தொலைபேசியில் இருந்து பெண் கான்ஸ்டபிள் குளிக்கும் பல காணொலிகள் மீட்கப்பட்டுள்ளன. பெண் போலீசாரின் விடுதியில் உள்ள குளியல் அறையில் பெண் கான்ஸ்டபிள் குடித்துக் கொண்டிருந்த போது கான்ஸ்டபிள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி வீடியோ பதிவு செய்துள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு தேதி பின்போடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் திங்கட்கிழமை கொழும்பை ஐக்கிய மக்கள் சக்தி முற்றுகையிடவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கினிகா தேனையில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பின்போடப்படுவது பணப்பற்றாக்குறையினால் அல்ல, நாட்டை ஆளும் ஜனாதிபதிக்கோ அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்பிடவிற்கோ மக்கள் இல்லாத காரணத்தினாலேயாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எந்த வகையிலாவது நிறுத்துவதற்கு நாட்டின் ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எனினும் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி போராடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் தாயிட்டி நரசிம்ம பைரவர் கோயிலை பௌத்த விகாரையாக ராணுவம் மாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ் காங்கேசன் துறை ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து 33 வருடங்களின் பின் விடுவிக்கப்பட்டு சூலம் உடைக்கப்பட்ட நிலையில் மூலவர் அகற்றப்பட்டு காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஆங்கிலந்த அரச மரத்தில் பௌத்த கொடிகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சுவர்களில் புத்தரின் படங்கள் வரையப்பட்டு வாசலில் புலனர்விக்கால சந்திர வெட்டுகள் பௌத்த அடைக்கலங்கள் பதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளை வைத்தியசாலைக்கு முன்பாக தனியார் பேருந்து ஒன்றும் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று சமாந்தரமாக ஓட்டி சென்றதில் 2 பேருந்துகளும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் சுமார் 1 மணி காலம் பேருந்துக்குள் 50 மேற்பட்டோர் சிக்கிக் கொண்டுள்ளனர். இன்று அனுராதபுரத்திலிருந்து கட்டி நோக்கி செல்லும் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் பொலனர்வையிலிருந்து அனுராதபுரம் வழியாக கட்டி சென்ற தனியார் பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த 2 பேருந்துகளும் தம்புள்ளி நகரிலிருந்து ஒரே நேரத்தில் பயணிக்க ஆரம்பித்ததாகவும் நகரத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை ஒன்றை ஒன்று முந்தி செல்லாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன்படி தம்புள்ளி வைத்தியசாலைக்கு முன்பாக தனியார் பேருந்து போக்குவரத்துக்கு சொந்தமான பேருந்தை கடந்து செல்வதற்கு தயாரான போது விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தின் போது 7 பேருந்துகளிலும் 100 மேற்பட்டோர் இருந்ததாகவும் தனியார் பேருந்து மாட்டிக்கொண்டதில் 50 மேற்பட்டோர் பேருந்தில் சிக்கியதால் பேருந்திலிருந்து இறங்க முடியாமல் தவித்ததாகவும் அதில் பயணித்த சிலர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து தொடர்பாக தம்புள்ளை போக்குவரத்து காவல் உத்தியோகத்தர்கள் சோதனை செய்து போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை அகற்றி தனியார் பேருந்திலிருந்து பயணிகளை விரைவாக வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர். இனப்படுகொலை செய்கின்ற சிங்கள அரசாங்கத்துடன் இணைந்து காட்டிக் கொடுக்கின்ற வேலைகளை செய்கின்ற அங்கஜன் ராமநாதன் தங்களை நோக்கி கேள்வி எழுப்புவதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர்
சேகாஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு ஆடைகளை கிழித்து சிறைக்கு சென்று ஒரு நாடகமாடியிருந்ததாக ஆங்கர்சன் ராமநாதன் குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக ஊடகங்கள் நேற்றைய தினம் எழுப்பிய கேள்விக்கே கஜேந்திரன் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், கடந்த 30 வருடங்களாக காட்டி கொடுக்கின்ற வேலையை செய்பவர்கள் யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அத்துடன் தேசிய தலைவர் பிரபாகரனின் நேரடி வழிகாட்டலின் கீழ் 2001 ஆண்டு தொடக்கம் விடுதலைக்கான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தியிருந்தோம். கடந்த 13 வருடங்களாக தெரிவில் நின்று மக்களுக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை போராடுவதாக சுட்டிக்காட்டிய சேகாஜேந்திரன், மக்கள் உரிய நேரத்தில் உரிய பதில்களை வழங்குவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அங்கஜன் ராமநாதன் அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இனப்படுகொலை செய்கின்ற சிங்கள அரசாங்கத்துடன் இணைந்து காட்டிக் கொடுக்கின்ற வேலைகளை செய்கின்ற அங்கஜன் ராமநாதன் தங்களை நோக்கி கேள்வி எழுப்புவதற்கு எந்தவித அருகதையும் இல்லை. அவர் எதிர்காலத்தில் எந்தளவு தூரம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசியத்தில் இருக்கின்ற 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே விவசாயிகளுக்காக பல தடவை கதைக்கிறார்கள் எனவும், சிவனேசதுரை சந்திரகாந்தனின் உரையை விமர்சித்தும் கமக்கார அமைப்புகளின் கூட்டத்தில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட கமக்கார அமைப்புகளின் அதிகார சபையின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அதன் தலைவர் அருளானந்த ராஜா ரமேஷ் குறித்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1,90,000 ஏக்கர் பெரும்போகம் செய்யப்பட இந்த பெரும்போக செய்கையில் அரசாங்கம் இன்று 4,800 தொடக்கம் 5,000 மெட்ரிக் டன் நெல்லினையை கொள்வனவு செய்வதற்கு தயாராகியுள்ளது. இன்றைய தினம் மட்டக்களப்பு கிரான் பகுதியில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கண் துடைப்பு. ஆனால் தற்பொழுது சராசரி விளைச்சலுக்கு 2.25 வீதமான நெல்லினை, அதாவது 4,275 ஏக்கர் உரிய நெல்லினை அரசாங்கம் கொள்வனவு செய்யப்போகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு விவசாயியிடம் ஒருமுறை நெல்லை கொள்வனவு செய்தாலே இந்த கொள்ளெழுப்பு வந்துவிடும். இவர்கள் எங்களை ஏமாற்றுகிறார்கள். சேதன உரத்தினை பயன்படுத்தி 3 போகம் விவசாயத்தினை மேற்கொண்டு தோல்வி அடைந்திருக்கின்றோம். 4வது போகத்திலும் நாங்கள் அடிபடுவோமாக இருந்தால் வடக்கு கிழக்கு பொருளாதாரம் பாரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும். வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல, இலங்கை முழுவதும் இது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மட்டக்களப்பில் உள்ள 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்த கூறி விவசாயிகள் ஆகிய நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம். அதிலே 5 பேரும் இதில் கவனம் எடுத்ததாக தெரியவில்லை. இவற்றில் தமிழ் தேசியத்தில் இருக்கின்ற 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்காக பல தடவை கதைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆளும் கட்சியை சார்ந்த அமைச்சரோ ராஜாங்க அமைச்சர்களோ இந்த விடயம் தொடர்பில் கடந்த காலங்களில் நல்லபடியங்களை செய்திருந்தாலும் அண்மை காலங்களில் இது தொடர்பாக கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் பெரும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் நேற்றைய தினம் மின்கட்டண தொடர்பில் வெளியான அறிவிப்புக்கும் இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்புக்கான திகதி ஒத்திவைக்கப்பட்டதற்கும் எதிராக அரசியல் தரப்புகளில் பலவிதமான எதிர்ப்புகள் வெளிவர தொடங்கியுள்ளன. இவ்வாறான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்வரும் 20ஆம் தேதி கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்களிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு ஒத்திவைத்துள்ளது. இதனை அடுத்து இன்று காலை ஐக்கிய மக்கள் சாத்தியினால் இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 20ஆம் தேதி பெரும் தொகையான மக்களுடன் கொழும்புக்கு வருகை தந்து அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க ஐக்கிய மக்கள் சாக்தி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் போராட்டங்கள் நாடாளாவிய ரீதியில் குறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்திரை வெள்ளமடம கடற்பகுதியில் குளிக்க சென்ற 3 பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். குறித்த மாணவர்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக மாத்திரை பிரதேசத்துக்கு பொறுப்பான உயர் காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் தேடுதல் நடவடிக்கை தீவிரமாக இடம்பெற்று வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுவது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது வாத பிரதிவாதங்களை முன்வைத்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்போதைய சூழ்நிலையில் நடைபெறாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவின் ஸ்தாபகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வசில் ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வசில் ராஜபக்ஷ குறித்த விடயத்தை கூறியுள்ளதாக உலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தேர்தல் தொடர்பில் தேவையில்லாத குழப்பங்கள் அடைய தேவையில்லை என மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நிதி பிரச்சினை காரணமாக வாக்கு சீட்டுகளை அச்சிடுவதற்கு அரசாங்க அச்சகம் மறுத்துள்ளதால் தபால் மூல வாக்களிப்புகளையும் தேர்தல் திணைக்களம் தற்போது ஒத்திவைத்துள்ளது என பசில் ராஜபக்சே கூறியுள்ளாா்.